செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறது ரொம்ப சிறப்புங்க. நான் வார வாரம் பண்ணுவேன். அதுக்காக முன்னாலே வந்து எங்கள் வீட்டில் அரளிப்பூ பூக்கும். அந்த அரளிப்பூ வந்து கட்டி எடுத்து வச்சுருவேன். மறுநாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 6-7, மதியானம் 1-2, நைட் 8-9, இதுதான் செவ்வாய் ஓரை. இந்த செவ்வாய் ஓரையில் வந்து வெத்தலை தீபம் போடலாம். வெத்தலை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையோட காம்பு வந்து கிள்ளி எடுத்துடணும். எடுத்துகிட்டு வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, மஞ்சள் வந்து நீங்கள் பன்னீரில் குழச்சி வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் ஏற்றத்துக்கு வந்து நெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முருகருக்கு வந்து அதே மாதிரி அரளிப்பூ வைக்கிறது, நம்ம கடன்லாம் தீரும்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகருக்கு வந்து அரளிப்பூ படைக்கணும். நான் அரளிப்பூ தான் மோஸ்ட்லி வைப்பேன் முருகருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டதுக்கப்புறமா இந்த ஊதுபத்தி சாம்பரம் எல்லாம் ஏற்றினா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரும்னுவாங்க, அதோடய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றினா, ஒரு விளக்கு ஏற்றினாலும் நான் வந்து எப்போவுமே ஊதுபத்தி வந்து ஏற்றிடுவேன். ஊதுபத்தி சாம்பரான் ஏற்றிட்டோன்னா அந்த வாசனையே நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏற்றிட்டு எப்போவுமே முருகருக்கு வந்து நம்ம வந்து செவ்வாழைப்பழம் வைக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி செவ்வாழைப்பழம் இல்லை, அதனால் வந்து வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாழைப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்து பால் வச்சுருக்கேன். எனக்கு முருகருக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே வைப்பேன். எதுவுமே நம்ம சாப்பிடாமல் எச்சப்படாமல் இருந்தால் போதும், முருகருக்கு வைக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக வந்து இன்றைக்கி செவ்வாய் உரையில் செவ்வாய் விளக்கு தீபம் ஏற்றியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே பூஜை ஆரம்பிக்கும் போதே வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு கூடவே பாடிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கந்தசஷ்டி கவசம், அது பாடுறது ரொம்ப சிறப்பு. நல்லபடியாக வந்து இன்றைக்கி விளக்கு ஏற்றியாச்சு. கந்தசஷ்டி முடிஞ்சதுக்கப்புறமா வேல்மாரல் போடுறதும் ரொம்ப நல்லது. ஸோ வேல்மரல் எனக்கு கூடவே சேர்ந்து பார்த்துட்டே தான் பாடுவேன் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேல்மரலும். அது முடித்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து வடபழனி கோயில் போகணுன்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வடபழனி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. சாமியை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வடபழனி கோயில் போனது. சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது சாமி ஊர்வலம் போயிட்டு வந்திருந்தாங்க, அந்த சாமியும் தரிசிச்சுட்டு நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.